இந்தியாவில் மட்டும் 40 கோடி தொழிலாளர்கள் வேலையிழக்கும் ஆபத்து இருக்கிறதா? 2ம் உலகப் போருக்கு பிறகு ஒரு மோசமான காலகட்டத்தை சந்திக்கப் போகிறதா உலக நாடுகள்? அச்சமூட்டும் நமது எதிர்காலத்தை பற்றி விரிவாக விளக்குகிறது இந்த காணொளி. உலகையே ஆட்டிப்படைத்து வரும் கொரோனா வைரஸ் இந்தியாவின் மீது கிருமி தொற்று தாக்குதலை மட்டுமின்றி அரசாலும் தனி மனிதர்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாத வரலாறு காணாத பொருளாதார தாக்குதலையும் நடத்தியிருக்கிறது. கொரோனா வைரஸ் தாக்குதலின் பக்க விளைவுகளால் இந்தியாவில் 40 கோடி அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் வேலையிழந்து வறுமையில் வாடுவார் என்ற அதிர்ச்சியூட்டும் ஆய்வுகள் வெளிவந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தாக்குதல் தொடர்பான வேலையிழப்பு மற்றும் பொருளாதார இழப்புகளால் அமைப்பு சார்ந்த பணியாளர்களை விட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள் என எச்சரிக்கிறது ஆய்வு முடிவுகள். இந்தியாவின் ஒட்டுமொத்த தொழிலாளர்களில் 10 விழுக்காட்டினர் மட்டும்தான் அமைப்பு சார்ந்தவர்கள். மீதமுள்ள 90% தொழிலாளர்கள் அமைப்பு சாராத தொழிலாளர்கள் என்பதிலிருந்தே கொரோனா வைரஸ் தாக்குதல் இந்தியாவில் எத்தகைய மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளலாம். உலக அளவில் மொத்தமுள்ள தொழிலாளர்களின் 1/4 பங்கினர், அதாவது 81 விழுக்காட்டினர், இந்த மோசமான காலகட்டத்தில் பாதிக்கப்படுவார்கள் என பன்னாட்டு தொழிலாளர்கள் அமைப்பு ILO வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா, பிரேசில், நைஜீரியா ஆகிய நாடுகளில்தான் ஊரடங்கால் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார் என எச்சரித்துள்ள பன்னாட்டு தொழிலாளர்கள் அமைப்பு இந்தியாவில் மட்டும் 40 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேலைகளை இழந்து வறுமையில் வாடக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்த மோசமான நிலை இந்த ஆண்டு முழுவதும் நீடிக்கக்கூடும் என்றும், 2020ம் ஆண்டின் இறுதியில் நிலைமை மேலும் மோசமாக கூடும் என்றும் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு கணித்துள்ளது. ஆக 2020ன் இறுதியில் எத்தகைய மோசமான விளைவுகளை நாம் சந்திக்கப் போகிறோம் என்ற அச்சம் இப்போதே ஏற்படுவதாக சொல்கிறார்கள் சில நிபுணர்கள். கொரோனா வைரஸ் தாக்குதல் இந்திய பொருளாதாரத்தின் மீதும் வேலைவாய்ப்பின் மீதும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இந்திய அரசும் உணர்ந்திருக்கிறது. ஆனால் 2ம் உலகப் போருக்கு பிறகு இதுவரையில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இந்திய அரசு உள்ளிட்ட எந்த நாட்டு அரசும் நினைத்து கூட பார்க்கவில்லை என கூறுகிறது ஒரு ஆய்வறிக்கை. 40 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேலையிழந்தால் அவர்களின் வாழ்வாதாரம் பறிபோவது மட்டுமின்றி இந்திய பொருளாதாரமும் உடனடியாக சரி செய்ய முடியாத அளவுக்கு மோசமான பின்னடைவுகளை சந்திக்கும் எனவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அதன் பரவநிலை தடுப்பதும் முற்றிலுமாக ஒழிப்பதும் தான் உலக நாடுகளின் முதல் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் நிவாரண உதவி, பொருளாதார புத்துயிரூட்டல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டால் மட்டும்தான் வறுமை மற்றும் பட்டினியை போக்க முடியும். அதற்காக முதற்கட்டமாக பாதிக்கப்படும் அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்குதல், அடுத்த கட்டமாக அமைப்பு சாரா தொழில்துறையில் ஏற்பட்ட பாதிப்புகளை போக்குவதன் மூலம் அத்துறையை பழைய நிலைக்கு திருப்பி அதன் மூலம் வேலையிழந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு கிடைக்கச் செய்தல் ஆகிய 2 கட்ட நடவடிக்கை மூலம்தான் இந்திய பொருளாதாரத்தில் கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய பாதிப்புகளை போக்க முடியும். கொரோனா வைரஸ் அச்சம் பரவ தொடங்கிய சில நாட்களிலேயே, அதாவது மார்ச் 26ம் தேதி, அடித்தட்டு மக்களுக்கு அரிசி, நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு நிவாரண உதவிகளை மத்திய அரசு அறிவித்தது. கொரோனா வைரஸின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை கணக்கிடுவதற்கு முன்பே அறிவிக்கப்பட்ட இந்த நிவாரண உதவிகள் போதுமானவையாக இருக்காது. வேலையிழந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் இந்த உதவிகள் கிடைக்கும். பிற தொழிலாளர்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்காது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றுபவர்கள். வேலையிழந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்களின் சேமிப்புகள் கரைந்திருக்கும் என்பதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடும். அவர்களின் பசியை போக்கும் வகையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் நிவாரண உதவி திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக அறிவித்து செயல்படுத்த வேண்டும். அடுத்த கட்டமாக அமைப்பு சாரா தொழில்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும். அமைப்பு சாரா தொழில்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட அவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தான் மிகவும் முக்கியமானவையாகும். இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பு 3 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் என்றால் அதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் பங்களிப்பு 1/4, அதாவது ரூபாய் 55 லட்சம் கோடி ஆகும். அது மட்டுமின்றி 50 கோடி தொழிலாளர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
இந்த துறைக்கு புத்துயிர் ஊட்டினாலே இந்திய பொருளாதாரம் புத்தெழுச்சி பெறும் என்பதால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள், கடனுதவி உள்ளிட்ட சலுகை திட்டங்களை அறிவிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும். ஒருபுறம் கொரோனா வைரஸ் ஒழிப்பு நடவடிக்கைகளையும் மறுபுறம் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதன் மூலம் கொரோனா வைரஸ் நோயால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளையும் முழுமையாக போக்க முடியும் என சொல்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். என்ன செய்ய போகிறது மோடி அரசு? இந்த கேள்விக்கான விடையில்தான் இந்தியாவின் ஒட்டுமொத்த எதிர்காலமும் அடங்கியிருக்கிறது.